ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க. இன்றைக்கு மதியம் வந்துட்டு நம்ம எஸ்ஆர்ஹெச்சை சண்டை செய்யணும், சம்பவம் பண்ணணும், ஒரு மிகப்பெரிய செய்கை பண்ணிவிடணும். எங்கெல்லாம் பண்ணலைன்னா ஜுமா குஜூ தான். டெஃபினட்டாக வின் பண்ணால் தான் நம்ம பிளே ஆஃப் கதவை தொட்டு பார்க்க முடியும். சிஎஸ்கே டீம் பிளேயிங் 11 அப்டேட் ஆயிருக்கு. சேம் டைம் எதிரணி கேப்டன் இருக்கார் இல்லையா, கேன் வில்லியம்சன், கெயின்னே சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல, அந்த டீமுக்கே என்னன்னு புரியல. காவியாவுக்கு கஞ்சி ஊற்றி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கேன் வில்லியம்சன் இந்த மேட்ச் கொடுத்து பேசினாரு. பேச்சே பார்த்தீங்கன்னா சரியில்லைங்க, ஒரு கான்ஃபிடன்ட் பேசினாரு. கேப்டனா அதுவே எனக்கு மிகப்பெரிய பிரஷரா இருக்கு என்றும் வெளிப்படையா பேசிட்டாருங்க. சிஎஸ்கே டீம்ல 10 பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க ஆடும் 11ல. நாங்க டெஃபினட்டா முதல் பேட் பண்ணோம்னா ஒரு 170-180 ரன் கிட்ட அடிச்சாதான் சிஎஸ்கே பேட்டிங் ஸ்குவாட வந்துட்டு சாய்க்க முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய கடினம். பவுலிங்க நம்பி தான் எஸ்ஆர்ஹெச் டீம் பயணிக்கிறது. கோச்சே வந்துட்டு அழுதிட்டாருங்க அந்த டீமோட கோச். கேப்டனே இளவு வீட்டுல அழுகிற மாதிரி பேசினார்னா அந்த டீம் உருப்படுமா? டெஃபினட்டா சிஎஸ்கே வின் பண்ணிட்டு போயிருவாங்க. என்னைக்குமே எந்த டீமா இருந்தாலும் சரி தலைவன் தைரியமா இருக்கணும். தலைவனே பாத்தீங்கன்னா டக்குமுக்கானா அந்த டீமை ஈஸியாக பீட் பண்ணிடலாம். சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஃபைனலாக சிஎஸ்கே டீம் பிளேயிங் 11 கிட்டத்தட்ட அப்டேட் ஆயிருக்கு. நிவேதா பத்ராஜ் அண்ட் கான்வே, ராபின் உத்தப்பா, நிவேதா பத்ராஜ் இல்லைங்க, ருத்ராஜ் கைக்வாட்டு. அம்பத்தி ராய்டு பிளே பண்ணுவது மிகப்பெரிய கடினம்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹங்கரேக்கர் அண்ட் எம்எஸ் தோனி, ஜடேஜா, சிவம் துபே, பிராவோ, ஜோர்டன், பிரிட்டோரியஸ் அண்ட் கே எம் ஆசிஃப். இங்கே ஒரு டவுட் இருக்கு, கே எம் ஆசிஃப் அண்ட் தேஷ்பாண்டே ஆப்ஷனில் இருக்காங்க. ஓப்பனிங் யார் பண்ண போகிறாங்கன்னா கான்வே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். வழக்கம் போல் ஒன் டவுனில் நம்ம ராபின் உத்தப்பா பிளே பண்ண போறாரு. இந்த மாதிரி தான் பிளானிங் அமைச்சிருக்காங்க. இந்த பிளான் வந்துட்டு ஓவரால் கரெக்ட் தானா? பிளேயிங் 11 வந்துட்டு கன் மாதிரி இருக்கா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. எஸ்ஆர்ஹெச் அடிச்சு தூக்குவோமா பீஸ்ட் லெவலில்? உங்களோட கமெண்ட்டை அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.